இதோ 10 லட்சம். வைரம் ரெடியா? ரெடி. இந்த பொம்மையில இருக்கு. அடுத்த டீல சந்திப்போம். Thank you.
All right, Father. God bless you. அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்து அந்தவன் என்ன பாவம் பண்ணணும்
என் மகன் ஊமையாக்கி வேடிக்கை பார்க்கிறானே. யாராவது கல்யாணத்தை பத்தியும் அப்பா பேசுறா. தன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு கீதா நினைச்சுட்டாங்க. எத்தனை ஏழைங்க கேச வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த வாழ்த்து என்ன சொல்லிடுமா? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருமா? டெஃபினெட்லி. அந்த கிளாட்டி அந்த கலவையை கொண்டு வந்து கூட்டுல நிறுத்தி வாதாடி அந்த கேசையும் ஜெயிச்சு என் பொண்ணுக்கு எப்படியாவது வாழ்த்து கொடுத்து. ராஜா, என் உயிரில பாதியை தூக்கிட்டேன். ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியமா உன்னை வாழவிட மாட்டேன். நீ என் ஜென்ம விரோதி. கோட்ல நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோட்டத்தான் போடுறோம். ஆனா நான் மேல போகும் போதெல்லாம் நீ கால வாரி விடுற. ராஜா, இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை வாழ விடாம நான் பண்ணல. நான் சட்டநாத இல்லை. என்ன ஆச்சு லூசி? வேலை கொடுத்தவனே கால வாடுற. சம்மாவா வேலை கொடுத்தே
20 வருஷமா ஆல்பர்ட் வைஃபா இருந்தாலும் இந்த ஆரோக்கியம் மேல அதிசய லூசி அவன் டெட் ஆன உடனே உனக்கு செக்ரட்டரியா ஒரே மகளோட ஒரே சம்பளத்துக்கு உன்கிட்ட இல்ல. ஓ மை காட் டேடி. ஏய் உன் புண்ணு என் புண்ணு வருதுமே. புண்ணு இல்ல புண்ணு. ஆ புண்ணு. டேவி டேவி எங்க பர விட்ட புது கார் டெலிவரி எடுத்து வரேன். ஏய் இந்த இங்கிலீஷ் கவனிச்சாமே, கார் எடுத்தாலும் டெலிவரி, குழந்தை பெற்றாலும் டெலிவரி. ஓகே நான் போயிட்டு வரேன். சரி நந்தி. ஏய் பா டேவி, நீ எனக்கு ஒரே பொண்ணு, ஸ்பீடு ரீடெல்லாம் வேணாம். ஆ உனக்கு ஸ்பீடு இல்ல, அதான் ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்கல. தேவையாவது ஸ்பீடா போகட்டும் மேன். என் வயச கவனிச்சியா, எனக்கு எப்படி வரும் ஸ்பீடு? என் வயசு கவனிச்சியா நீ? எனக்கு ஸ்பீடு இருக்குது. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பீடு இருந்தா போதும். தேவி ஸ்பீட்ல ஸ்பீடு கார் கண்டிஷன் பாக்குறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பிரேக் பண்ணி எதுக்கு பயப்படுற? Fantastic speed. உங்க அம்மா உன்ன ஓடுற கார்லயே பெற்றிருக்கா குரு. A1 கராஜ் ஓனர் தியாகுன்னா சும்மாவா? டக்கர் குரு. புது வண்டி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சே. எமிஸ்டர் கார்ல ஹார்ன் இல்ல? உங்ககிட்ட இல்ல? நான் ஹாரன் கொடுத்துட்டு தான் வருது. சத்தம் கேக்குற அளவுக்கு கொடுக்கலையம்மா. ஆண்டனி சின்ன ஹார்ன் சத்தம் எப்படி கேட்கும்? அப்படி ஒரு ஆண் தேவையா? நைட்டு போடுங்க. வண்டி இடிச்சிட்டு கிண்டல் வேற பண்றீங்களா? நாங்களா போய் யாரும் இடிக்க மாட்டோம். இடிக்க வந்தா விட மாட்டோம். ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு. ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு. தேவி ஒண்ணு புரிய பேசுறீ. எங்க குரு ஒரு தடவை ஒரு குரல கேட்டா போதும், அதே மாதிரி பேசி காட்டுவாரு. மிமிக்ரியில அவர் எக்ஸ்பர்ட். உன் பேர் என்ன? கிளாரா. ஓ மிஸ் கிளாரனட். கிளாரா ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடுறே இல்லையா? கூப்பிடுங்க போலீஸ. அவங்க வந்து உங்க கார் பொசிஷனையும் நீங்க சைட்ல அடிச்சிருக்கிறதையும் பார்த்தா அரெஸ்ட் ஆகுறது நீங்க, உள்ள போறதும் நீங்க. அதுல நீங்க புலி தோல் போட்டிருக்கீங்க, உங்களை ஜெயில விட மாட்டா. ஜூலியா எங்க இருந்தாலும் ஜாமீன்ல எடுக்க போறது நாங்க. புலிஸ்ல வேண்டாம். டிவி பா போலாம். ஓகே கொஞ்சம் வண்டி எடுத்துங்க மேடம். அஞ்சனி ஜம்ப். ஓகே வரேன். தேன் கொடுத்தலே சப்பாத்தி தல. ஐயோ கப்பைய எவன் இடிச்சான்? அவனுக்கு தெரியாது சட்டநாதன் காருன்னு. அம்பாசிடர் கார் இருக்குது, ஃபியட் கார் இருக்குது, சட்டநாதன் காருன்னு ஒரு மாடல் இருக்குதா? யூ ஷட் அப். நான் என் பொண்ணுகிட்ட கேக்குறேன். முதல்ல இந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் பாருங்க டாடி. கோர்ட்டா இது கேள்வியா கேக்குறீங்க? உன் டாடி கோர்ட்ல கேள்வி கேட்டு கிழிச்சார். லூசி கவர்னர் மேன், நீ கவலைப்படாத தேவி. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்குது, அங்க போய் ரிப்பேர் பண்ணலாம். கம் ஆன். ஓகே போலாம். ஆஹா லவ்லி ஷட் ராஜா லவ்லி. தேங்க்யூ. அம்மா மணி என்னம்மா? மணிதான்களை கேட்டேன். ஏழைஞ்ச மணி கேட்டா பணக்காரவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடும் போல இருக்கு. தெரியாம கேட்டம்மா. ஏப்பா சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்ட. அவளால பேச முடியாதுப்பா. ராஜா வாட்ஸ் ஆல் திஸ்? ஏய் போடா அதிக பிரசங்கி. என்னடா வாழ்க்கை இது? எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும் என் பொண்ணு விஷயத்துல ஆண்டவன் கண்ணை மூடிட்டானே. நோ ராஜா, யுவர் மிஸ்டேக். வாய் பேச்ச கொடுக்கலனாலும் ஆண்டவன் அழக அள்ளி கொடுத்திருக்கானே உங்க குழந்தைக்கு. அழகு மட்டும் போதுமா மூர்த்தி? அதுக்கு போதும் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றவன் ஒரு சித்திரத்தை பக்கத்துல வச்சுக்கலாமே, என் பொண்ணை எப்படி ஏத்துக்கணும்? நோ யுவர் ராங். எங்கிருந்தோ எப்படியோ நம்ம கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா வருவான். நீ ஆறுதலுக்கு சொல்லிய மூர்த்தி. ஐ எம் அப்சல்யூட்லி கான்பிடன்ட் அபவுட் இட். கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேட வேண்டியது என் பொறுப்பு. A1 கேரேஜ். இங்க என்ன கார் ரிப்பேர் பண்றாங்களா இல்ல A1 காபி போடுறாங்களா? அது என்ன A1 கேரேஜ்? மெக்கானிக் ஷாப்ல எல்லாரும் கார் உள்ள இருப்பாங்க. நான் போய் பாக்குறேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏய் யாருமே நீங்க யாரும் இல்ல. ஏய் மெக்கானிக் பாய். ஏய் மெக்கானிக் பாய். யாரா அறிவு கட்டுற கால் மேல ஸ்கூட்டர் விட்டது? ஏய் ஸ்கூட்டர் இல்ல மேன், பிளடி ஐ அம் லூசி. லூசி ஆவது டைட் ஆவது. விச்சு லூசி? விச்சு லூசி இல்ல வெங்கட் லூசி.
இல்லை செக்ரட்டரி லூசி. நீ பாத்து காருக்கு கீழே கால் அடிக்கின்னு பாத்துக்கினே உரம் கொடுத்தா சிக்னல் கொடுக்கணும். நீ செக்ரட்டரி லூசியும் இல்ல அறிவுகட்ட லூசி. எப்படி சொல்றேன், என் காலையே சிக்னல் கொடுக்கறதுக்கு நான் என்ன ஹானா வச்சிருக்கிறேன்.
விஷஸ் தியாகம், சொன்னபடி ஜெயிச்சிட்டீங்க. சொன்னபடி நீ நடப்பேன்னு நினைக்கிற. என்ன ஜெயிச்சிட்டா? கேட்டதை தருவேன். நீ தாராளமா தரேன். என்ன வேணும்? என் சிஷிய சொல்லுவான். அந்தனே சொல்லுவான், செஞ்சே காட்டுவான். மிஸ்ஸி கிடைச்ச பரிசு பணம். மாசம் ரேஸ் நடந்தா எப்படி இருக்கும்? மாசம் ஒண்ணு போதாது, டெய்லி ரேஸ் நடக்கணும். அப்பதான் என் லட்சியம் நிறைவேறும். இந்த பணத்தை என் லட்சியத்துக்கு உபயோகப்படுது. ஓகே. I'm sorry.
அருமையான இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கிட்டேன். மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு, எங்க வேலையா இருக்காரு, பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாருங்க? அதெல்லாம் பார்க்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரவேன், நம்ம பொண்ணுகிட்ட இருக்கிற குறைய பார்க்காம வாழ்க்கை பூர அவளை வச்சு காப்பாத்தினா போதும். ஏன்பா, நம்ம பொண்ண பத்தி எல்லா விஷயமும் அவங்ககிட்ட சொல்லிட்டியா? சொல்றது என்ன, அந்த குடும்பமே எனக்கு கடவுள் பெற்றது. மாப்பிள்ள இன்ஜினியர், அவங்க அப்பா ஃபேக்டரி ஓனர். அவர் ஏழையா இருந்த காலத்துல ஒரு காசு கூட வாங்காம அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவன் நான். அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் அவர் எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்யறது இல்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? தேங்க்யூ மூர்த்தி, தேங்க்யூ வெரி மச். ஜஸ்டிஸ் ராஜாவை பத்தின அருமை பெருமை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப பேரு பெரிய மனுஷனா நடிப்பாங்க, பட் மிஸ் ராஜா இஸ் ரியலி கிரேட். ஷட் அப். என் பொண்ணு கீதா. அழகு அடக்கம் எல்லாமே பொண்ணுகிட்ட இருக்கு. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா? ஒரு மகாலட்சுமியே எங்களுக்கு மருமகளா கொடுக்குறீங்க. அவ மகாலட்சுமி மட்டுமில்ல, சங்கீதத்துல சரஸ்வதி. வீணை ரொம்ப நல்ல வாசிப்பா. எங்களுக்கு ஏதாவது மனக்கட்டம் வந்தா அவ வீணைதான் எங்களுக்கு மருந்து. ஆண்டவனா அவளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். வீணை வாசிப்பேன்னா நல்லா பாடவும் தெரியணுமே. கீதா, நான் கேட்ட ஒரு பாட்டு பாடுவல்ல? வெட்டப்படாத, ஏதாவது ஒரு நல்ல ரகத்துல பாடு. பேச மாட்டியா? என்ன இது, கீதா பத்தின உண்மையை அவங்கள்ட்ட சொல்லலையா? என்ன உண்மையா சார்? என் மகள், என் மகள் அவளுக்கு பேசுவார். என்ன இது, எதையுமே சொல்லாம எங்களை எப்படி வந்தீங்க? ரகு, ஊமைங்கிறது ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் அப்பா. வியாதி இருந்தா தான் வாழ்க்கையில நடத்த முடியாது. ஒரு பொண்ணுக்கு வாயில்லைங்கிறது பெரிய குறையாப்பா. மன்னிக்கிற டாக்டர், அதுக்கு பொண்ணு இருக்கு. ஒரு கிளிய வச்சு வாய்ப்பு நடத்திடலாமே. ராமகிருஷ்ணன், இத பாரு, உனக்கு நான் உயிர் கொடுத்து அந்த நன்றிக்கு. சத்தியமா எதிர்பார்க்கல. கீதாவை பார்த்துட்டா அவ குறைய பெருசா நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். எவ்வளவு சீக்கிரம் நந்திய மறந்துட்டாங்க. நீ என் மகளை பத்தி முன்னால சொல்லியிருந்த அன்னைக்கே மறந்துருப்பான். ராஜா, உனக்கு இந்த அவமானத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்ததுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை கொடுத்து. தண்டனை என்னடா தண்டனை? இனிமே நன்றிங்கிறதையும் மனுஷன்கிட்ட எதிர்பார்க்காதே. இதுவரைக்கும் மூர்த்தி அவ உமைங்கிற குறையே தெரியாம வளர்த்துட்டேன். இப்ப நாலு பேருக்கு முன்னால தெரிஞ்சு போச்சு. தன்னை இனிமே யாரு கட்டிக்குவான அவன் நினைச்சுட்டான். அதை தாங்க முடியல. நீ ஏன் மாடுகிற? நீ எதுக்காக
இந்த சம்பந்தம் முடியலன்னு அந்த பயல்கள் அழுகணும். அவன் என்ன உனக்கு பொருத்தமா? அவன் மூஞ்சியும் மோரக்கட்டும் வந்தோட போறத அழிச்சு வெளியே வச்சிருப்பேன். ஏதோ மூர்த்தி கூட்டிட்டு வந்தாரு பேசாம விட்டேன். அவன் என்ன உனக்கு பொருத்தமா?
இன்ஸ்பெக்டர் சங்கர் யார்? பெங்களூர் ரோடு 10வது மைல்ல இன்னைக்கு சரியா 3 மணிக்கு வைரம் கடத்தல் ஆகுது. ஹலோ, உங்க பேரு? பொதுஜனம், அட்ரஸ் பிளாட்ஃபார்ம், அப்புறம் சந்திப்போம். ஹலோ ஹலோ, ஹலோ ஜாகு, என் பேர் ஜெகநாத், நான் காளிதாசோட பிரதர், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். மணி தவறும், நான் தவற மாட்டேன். ஓகே, புட்டிங்க. இதோ மனோ, பெட்டி வண்டியில வை. எனக்கு பாராட்டெல்லாம் தேவையில்ல. உங்க லீடர் சொன்ன மாதிரி மாலை வெட்டு 10,000. ரெடி, ஆனா தரமாட்ட. பணத்தை கொடுத்துட்டா நமக்குள்ள பாசம் குறைஞ்சிடும், அடுத்த ட்ரிப் வரமாட்டேன். இந்த நீ செஞ்ச வேலைக்கு 1 ரூபாய். இந்த ரூபாய்க்கு மசாலா டீ சாப்பிடு. அங்க தவறுது, இங்க நிக்குது. இதுல மசாலா டீ மட்டும் இல்ல, பார்க்கும் போடலாம். சும்மா ஒத்திகை அடிதான், ரொம்ப டெஸ்ட் பண்ண ஒரிஜினலாவே அடி. தேவையில்லை,
மாதவன் பணத்தை கொடு. அந்தனி என்னப்பா? இந்த 10,000. ஐயோ 10,000 என்ன வெயிட்டு, கையே கீழே போகுது. என் கை மேல போகுது. ஏன் முடியறதுக்கு இன்னும் அதிக நாட்கள்? ஆந்தனி கத்த கத்தியா நான் பணத்தை கொட்டுறேன். நீ லட்சியத்து
இந்த 5 லட்சம் இதுக்குள்ள வைரங்கள் இருக்கு. தேங்க்யூ. நான் நீங்க சுட்டுடுவேன். யூ ஆர் அண்ட் ஆஸ். ஜாகு, என் தம்பி ஜெகனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இருக்கிற தம்பி ஒருத்தன்தான், அவன்தான் என் உயிர். இந்த சென்டிமெண்டெல்லாம் வேணாம். வேலையை சொல்லு, அந்த வேலைக்கு விலைய சொல்லு. 10,000. தம்பியை நாளைக்கு லாக்அப்ல இருந்து கோர்ட்டுக்கு போலீஸ் கூட்டிட்டு போவாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்கர் ஐயர். பொதுஜனம் பேசுறேன், தெரியுதா? நீயா? நாளைக்கு நீங்க கிரிமினல் ஜெகநாத்த கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக போறீங்களே, போற வழியில அவனை காப்பாத்த பிளான் நடக்குது. ஹலோ ஹலோ
தான் நான் கட்டுற ஆலயம். எல்லாரும் பார்க்காத கடவுளுக்கு கோயில் கட்டுவாங்க, பார்த்த கடவுளுக்கு நான் இந்த கோயில கட்டுறேன். அந்த தெய்வம் சீக்கிரம் வந்துடும், அப்போ இந்த கோயில் அவங்களுக்கு நிழல் தரும். யார தெய்வம்? சின்ன பிள்ளையில ஆத்திரத்தில் நான் செய்த குற்றத்தை தான் ஏத்துக்கிட்டு வேதனையோட சிறையில இருக்காங்களே அந்த தெய்வம், எங்க அம்மா. உங்க அம்மா ஜெயில இருக்காங்களா? அதுவும் நீங்க செஞ்ச குற்றத்துக்காகவா? ஆமா தேவி, எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரியாது. இனிஷியலுக்கு மட்டும் நின்னுட்டு அந்த ஆள் எங்கேயோ போயிட்டாரு. என்னை வளர்த்தது வாழ வச்சது எல்லாமே எங்க அம்மா தான். பகலெல்லாம் தையல் டீச்சரா ஸ்கூல் நடத்தினாங்க, ராத்திரியில லைப்ரரியில டியூட்டி பார்த்தாங்க. அவங்க ஓய்வா தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அம்மா டியூட்டி நேரம் முடிஞ்சோம், லைப்ரரியில இருந்து வரல, என்னமோ ஏதோன்னு நான் லைப்ரரிக்கு ஓடுன. வந்த காரியத்தை மட்டும் தெரிஞ்சுக்க. நீயும் தனியா இருக்க, நானும் தனியா
சந்தோஷம் கேட்டீங்கன்னா, ஐ மீன் என் தம்பியை விடுதலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ லாபம் என்னால இருக்கு. காளிதாஸ், நீதிய பேர பேச வந்தியா? நீதி என்ன கரெக்டா கொடுத்து வாங்க? நீதி என்ன சீட்டு விளையாட்டா? நீ நான் விட்டு கொடுத்து விளையாட? நீதி என்ன? நீ பெத்ததான் நான் பெத்ததான் நாம சொன்னபடி கேட்க கேட்க வைக்கணும். நீதியை உழைச்சு பார்க்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த மறுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே சோதனை ஆரம்பம். கழிதாஸ், விஷயத்தை பூரா கேளுங்க. உங்க அகம்பாவத்தை ஆட்டி படிக்க ஒருத்தன் வருவான், கேள்வியா கேட்டு உங்களை அசைச்சு பார்த்துருவான். அப்போ நீங்க நீதி நினைக்கிறீங்களா பாதி நினைக்கிறீங்களா நான் பார்க்கறேன். இப்ப வர்றேன். காளிதாஸ், நினைச்சு பாக்கிறேன். நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்ன அசைச்சு பார்க்கணும்னு அந்த ஆண்டவன் ஒருத்தனால தாண்ட முடியும். வேற எந்த நாயாலையும் முடியாது. அதர்வைஸ் ஐ ஷல் நெக்ஸ்ட் யூ ஆஃப். சட்டநாதன், அந்த ராஜா என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். எதிர்பார்த்தேன். என்னுடைய மாஸ்டர் பிளானின் இரண்டாவது நடவடிக்கையை உடனடியாக அமல்படுத்து. என் வருங்கால மருமகளே வாகுட்டி, எப்படி என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிரமாதம்? இதே மாதிரி நான் ஒரு வீடு கட்ட போறேன். நாளைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டா? நாளைக்கப்பா? அவசரமாப்பா? சொல்லுங்க. அவருக்கு ஒரு தனியா பிளாக் கொடுக்க வேண்டாம். கீழே இருக்கிற பிளாக், ஒரு சீட் அவுட், ஒரு ஆபீஸ் அவுட், ஒரு ரிசப்ஷன் ஹால், அடுத்த பிளாக் ஒரு டைரி ஹால், நமக்கு பிரைவேட் ரூம். நமக்கு இருக்கு பிரைவேட் ரூம். நமக்கு இன்னும் பிரைவேட் ரூம் வேணும். அடுத்தது பையனுக்கு, அடுத்த பிளாக் என் குழந்தை. நாம இனிமே பெத்த போற குழந்தைக்கு இல்ல, நாம பெத்த குழந்தைக்கு பொண்ணுக்கு. நாளைக்கு ஒரு ரெண்டு குழந்தைய பெற்றுட்டானே. ரெண்டு குழந்தையா? ஒரே அடியா விஷயம் பிடிச்சு போயிடும்ல. நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிறேன், நீ ஒரு குழந்தைய வச்சுக்க. நீ அங்க போகக்கூடாது, நான் அங்க போகக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா இருக்க பிளாக். மாமா பாக்கணும்னு ஆசை வந்திருக்கோம். ஒரு போன் பண்ணியிருந்தா கார் போனாங்க, நானே கூட்டிட்டு வந்திருப்பேன். சர்ப்ரைஸ் அம்மா. கீதா நல்லா இருக்கு அம்மா? என்ன மாதிரி மாப்பிள்ள? ஏன் அழுற? என்ன நடந்தது? என்ன விஷயம்? என்ன நடந்தது சொல்லு. அவ அழகத்துக்கு காரணம் நீங்க தான். கேள் அவ அழுக நிக்கணும்னா அதுவும் உங்க கையில தான் இருக்கு. என்ன அப்பா சொல்றேன்? நான் என்ன செய்யும்? கொலை குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு நிக்கிறானே காளிதாசோட தம்பி ஜெகநாத், அவனை நீங்க நிரபராதின்னு சொல்லணும். இல்லைன்னா கீதாவுக்கு நான் புருஷனா இருக்க மாட்டேன், குடும்ப நடத்தவும் மாட்டேன். என்ன பேச? கண்டிஷன் பார்க்கணும். கண்டிஷன் மட்டும் இல்ல சார், என்னுடைய முடிவாளிதான். ஜெகநாத்தை நீங்க நிரபராதின்னு விடுதலை பண்ண வேண்டாம். நிச்சயமா உங்க கீதாவை நிரந்தரமா இங்கே விட்டுவேன். எதுக்கு எதை முடிச்ச பொண்ணுக்கு வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, வயசுல நெல் பண்ணி கொட்டுறீங்க. இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் உங்களையும் சேர்ந்தது. என் வார்த்தை கொஞ்சம் கேட்கமா? உங்க வார்த்தையை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு வேண்டியது ஜஸ்டிஸ் சேர்ந்து ஜெகநாத் நிரபராதின்னு ஒரே ஒரு வார்த்தை. ஊர பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு சரியா தவிச்சீங்களே, அந்த தவிப்புக்கு மருந்தா அவ கழுத்துல மரமாற நான் தாலி கேட்பேன் ஜஸ்டிஸ் ராஜா. அந்த தியாகத்துக்கு நன்றி காட்டணும்னா ஜெகநாத் குற்றவாளி இல்ல, நிரபராதின்னு தீர்ப்புல எழுதுறீங்க. நீதிதான் பெருசு, நன்றி சிறுசுன்னு நீங்க முடிவு பண்ணா தாலி கட்டினதோட உங்க மகளுடைய வாழ்க்கை முடிஞ்சது. பொண்ணை அற வைக்கிறதுதான் தகப்பனுடைய கடமைன்னு நீங்க நினைச்சா அவ காலமெல்லாம் அழுதுகிட்டே இருக்கட்டும். நீதியை நிக்க வச்ச பெருமையில உட்கார்ந்து உங்க மகளோட சேர்ந்து நீங்களும் அழுங்க ஜஸ்டிஸ்
ராஜா ராஜியா தாலிய தொங்க போட்டுக்கிட்டு சாகர வரைக்கும் உங்க மக வாழாவட்டியா உங்க கூடவே இருப்பா. ஜஸ்டிஸ் ராஜா கோர்ட்டா குடும்பமா அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நீதியா பாசமா அதை நீங்களே நிச்சயம் பண்ணுங்க. ஆண்டபிள் ஜஸ்டிஸ் ராஜா. பேசிட்டாலும் ஒரே மகளோட வாழ்க்கையிலே மண்ணளி போட மாட்டான். காரணம் பெத்த தகப்பன். சட்டம் இரும்பா இருக்கலாம் ஆனால் ரத்தம் தண்ணி. அவளை மூழ்க அடிச்சிடும். முழுக முழுக நம்ம பக்கம் வந்துருவான். தீர்ப்ப நமக்கு சாதகமா எழுதிடுவான் பிரதர். ரமேஷ மாப்பிள்ளையாக்கி ராஜா தலையில ஒரு புட்டு, மருமகனை முடுக்கி விட்டு வீரமா பேச வச்சு, ஜஸ்டிஸ் தலையில ஒரே தட்டு. இந்த சட்டநாதம் பிளான் எப்படி? வண்டர்ஃபுல். குற்றம் சாட்டப்பட்ட ஜெகநாத்தான் கடத்தலின் போது கொலை செய்தான் என்பதை எல்லா தரப்பு சாட்சியங்களும் பலமாக நிரூபிக்கின்றன. சமூக விரோதியான குற்றவாளி ஜெகநாத்திற்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. எப்படியானாலும் சரி அப்பா என்னைக்குமே தலை நிமிந்து நிக்கணும்னு துணியா துடிச்சு போயிட்டான்.
நீங்க சரியான தீர்ப்பு வழங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சது அவரால் சந்தோஷம் தாங்க முடியலங்க. பெரிய சொல்றேன் குழந்தைகளை என்ன இருந்தாலும் நம்ம குழந்தையோட சந்தோஷத்தை ஆண்டவன் இவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டாங்க. நம்ம நீரில் பார்க்கும்போது அவன் பார்க்கலையே. ஆண்டவனை திட்டாதரா நம்ம மருமகன மகள புரியல அவரை பிரிச்சிருக்காங்க. ஏதோ சிக்கல்ல எப்படி கிட்ட மாட்டிட்டு இருக்கான் அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு சரியா போயிடும். காளிதாஸ் சிகரெட்டை தலைகீழ புடிச்சா புக வராது புண்ணுதான் வரும் என்ன குழப்பம். சட்டநாதன் இன்னைக்கு ஒரு பெரிய டீல முடிக்கணும். முடிச்சா லட்சக்கணக்கில் லாபம் வரும். என்ன டீல்? ஒரு பார்ட்டி கிட்ட 500,000 ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கிட்ட இருந்து வெரி காஸ்ட்லி டைமண்ட்ஸ் 5 நம்ம வாங்கணும். கரெக்டா 4 மணிக்கு பார்ட்டி ஸ்னேக் பார்க்குக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் போக முடியாது. நம்பகமான ஆள் அனுப்பல என்ன? அப்படி ஒரு நம்பிக்கையான ஆள் உன் தம்பிய தவிர நம்ம குரூப்ல யாருமே கிடையாது காளிதாஸ். ரெடி ராஜா தான் அந்த ரெக்கையை உடைச்சிட்டோமே. அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் நான் தர்றேன். புதுசா ஒரு ரெக்கையை நான் சேர்த்து விடுறேன். சேர்த்து விடு. சேர்த்து விடுறேன். ஃபீஸ் எடு. அதான் வைரமா உன் அக்கௌண்ட்ல சேர்க்கிறேன்னு. ஓகே காளிதாஸ் இதே காரியத்தை நான் செஞ்சா எப்படி இருக்கும்? நீயா லாயரா? தப்பில்லையே நான் கிரிமினல் லாயர் தானே. உன் பொசிஷன்ல இப்படி செய்யலாமா? பொசிஷன்ல இருக்கிறவன் தான் நான் தைரியமா செய்ய முடியும். அப்பதான் பொது ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க, போலீஸ்காரங்க அண்ட மாட்டாங்க. அப்படியே என் செக்ரட்டரி லூசிய சைடுக்கு வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? ஹெல்ப்புக்கு மேம் கேஷ் எடுத்துட்டு வா. வாமன் குயிக்கா உனக்கா எவ்வளவு நேரம் காத்திருக்குது புடி போ. ஏய் மாஸ்டர் கோழி இருக்குது முட்டை இல்ல. முட்டையை நீ போடு. முட்டை போடுற கோழி இல்ல உள்ள டைமண்ட் இருக்குது. ஐயோ இது உள்ள டைமண்ட் இருக்கு. ஏய் என்னத்துக்கு ஆடுற? சும்மா ஆடுது. சரி லூசி அப்படி. ஏய் நான் எதுக்கு பிடிக்கிறது? சும்மா பிடிக்கிறது. சும்மா எதுக்கு பிடிக்கிறது? சும்மா பிடிக்கிற உள்ள டைமண்ட் இருக்குது. சேர்த்து பிடி அண்டை. நீ பிடி. போலீஸ் வருது. ஐயோ என்ன பிடிக்காத இத பிடி. ஏய் இத பிடிச்சா போலீஸ் என்ன அடிச்சோம்? உன்ன அடிச்சா கோர்ட்ல நான் ஜெயிக்கும். அப்பா நீங்க ஆமா யாராவது வந்து என்ன கேட்டா நீ நான் இங்க 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லு. அப்பா அம்மா நீ எங்க இங்க வந்த? வந்து சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா? இப்ப எனக்கு கோவம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. நீ தைரியமா சொல்லு. தியாகுன்னு ஒருத்தர் அவரை நான் காதலிக்கிறேன். நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன குட்டிச்சவரா? அவன் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு யார் அந்த லவர் ஐ மீன் லோஃபர் இன்ஸ்பெக்டர் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க யார் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருன்னு கேக்குறீங்களே? நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா? நான் தான் கிரிமினல் லாயர் சட்டநாதன். தேவி என் மக. ஏ மிஸ் உங்க அப்பா உங்களை பார்க்க வந்து எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? என்ன சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர்? நான் பெத்ததே இவளைத்தான். பல வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா நிமிஷ கணக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என் பாயிண்ட் நீங்க இங்க வந்து எத்தனை நிமிஷம் ஆகுது? தேவி ஐஸ்கிரீம். மிஸ்டர் நீங்க யார்? இவங்களாம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன் மாப்பிள்ள இவர் தான் என்னுடைய வருங்கால கணவன். ஐ மீன் மருமகன். நாள் மருமகன் தண்ணில்லா. எனக்கு தெரியாம இந்த மெக்கானிக் எப்ப பிக் பண்ணாரு இந்த மாஸ்டர்? மிஸ்டர் உங்க மாமா இங்க எவ்வளவு நேரமா இருக்காரு? நீங்க என்ன சார் விவரம் புரியாத ஆளா இருக்கிறீங்க? மாப்பிள்ள தான் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டாரு. அதுக்காகத்தான் நாங்க 1 மணி நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். எஸ் எந்த அரிசிக்கல அவங்க ஓடும்போது ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டாங்களே அது என்னன்னு தேடி பாருங்க ஏதாவது தடையும் கிடைக்கும். எஸ் சார். கிடைக்க என் மகளை என்ன ஸ்டாண்ட் நினைச்சியா? வா போகலாம். எவன் மருமகன்? நான் தான். நீயா? ஏண்டா இந்த சட்டநாதன் கிட்ட நீ கிட்ட வர முடியுமா? கிட்ட வர்றது என்ன? ஒட்டியே வருவேன் போலீஸ். தம்பி தம்பியா? புரிய மருமக மருமக அப்படி வாங்க பிடிங்க.
என்னது? ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. அதுக்குள்ள தேவியோட ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். என்ன பிடிக்கும் என்ன ஜெயிலுக்கு போகணும். நானும் ஜெயிலுக்கு வருவேன்.
வேணுவியா? கம்பி எண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நீ கம்பி எண்ணிட்டு வெந்துருவே, நான் கம்பி எண்ணிட்டு அங்கேயே உக்காந்துருக்கணும். அதுக்கு வேற ஆள் பாரு. இதுக்கு மேல வேற ஆள் வேண்டாம், நீயே போதும். நம்ம அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் யாரும் அப்பப்ப போலீஸுக்கு தெரிவிக்கிறான் போல இருக்கு. யாரும் ஐந்தாம் படை அந்த கதை தானே வானாங்கிறது. நீதான் போலீஸ் கையில ஒத்துக்கினியே, அவன் தான் என் சன் இல்ல அப்படின்னு. உப்புக்குல்ல சொன்ன, உப்புக்கு சொன்னியா? உப்புக்கு ஒரு மாப்பிளே, ஒரிஜினலா ஒரு மாப்பிளே. எக்ஸ்கியூஸ் மீ, உன் புண்ணுக்கு எத்தனை மாப்பிளே? என் வயிற்று எரியது விளையாடுறா நீ? வௌரு எரிஞ்சா விஸ்கி குடிக்காதே, மோர் குடி. ஐயோ, என் நிலைமை தெரியாம விளையாடுற நீ. அந்த மெக்கானிக்க பார்த்து என் மகளை காதலிக்காத கை விட்டுறா. உனக்கு கை நிறைய பணம் தர்றேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் அட்ரஸ் தெரியலையே. எனக்கு தெரியுமே. உனக்கு இவ்வளவு சின்ன இடத்துல லவ் பண்றது கஷ்டமா இல்லையா? நோ டியர், ஹோட்டல்ல லவ் பண்ணா ரூமுக்கு ஆள் வருவாங்க, அனவசர பெல் அடிப்பாங்க. இங்க நான் மட்டும்தான் மணி அடிப்பேன். அது என்னது, இந்த ஹோட்டல் விஷயம் எல்லாம் இவ்வளவு கரெக்டா சொல்றேன். இப்போ நான் புக்கே படிச்சேன். கண்ட கண்ட புக் எல்லாம் படிக்காத. என்னது, எல்லாரோட போல இதயத்துல இருந்து லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தான் சவுண்ட் வரும். அது என்ன, ஓ இதயத்துல மாத்திரம் டன் லப்பு டன் லப்புன்னு சவுண்ட் வருது? சீப்போ நாட்டி. ஐ அம் நாட் நாட்டி, யூ ஆர் நாட்டி. நீ இங்கே வெயிட் பண்ண மாஸ்டர், நான் உள்ளே போய் ஒரு லெவல் பார்த்துட்டு வரேன். யார போய் லெவல் பார்க்க போற? சரி நான் போகல, நீ போ. அங்க ஏதாவது அசிங்க நடந்துச்சுன்னா எனக்கு தான் அவமானம். அதுவும் ஓனாங்கிற, இதுவும் ஓனாங்கிற, உன்னோட பெரிய ரோதனை. சரி நீ போய் தொலை. நீ போ சொன்னா போகணும், இரு சொன்னா இருக்கணும். பொல்லாத சம்பளம் கொடுக்குற, 20 வருஷமா ஒரே சம்பளம். நீயும் ஒரே ஆள் தானே, மாத்தி பாரு. தெரியும் வந்தாலும் இவள போய் நான் செக்ரட்டரியா வச்சேனே, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஆனா வேலை நல்லா செய்யறா, விட முடியல. ஏய் கேக்கு, மம்மி வருது. ஏய் ஆண்டனி, நான் வெளில போய் மம்மி அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னேன். ஓகே ஓகே, யூ கோ. ஆண்டனி, ஆண்டனி, நான் கூப்பிட்டீங்களா? ஏய் என்ன மேன் பண்ற? நானே தண்ணி காட்ட. தண்ணி காட்ட யாருக்கு? காருக்கு. காட்டு காட்டு. அதுக்கு ஜல்பு பிடிச்சிக்கிறே. இந்த தண்ணி போட்டா ஜல்பு எல்லாமே பிடிக்குங்க. அவருக்கும் இல்ல எனக்கும் இல்ல. இனிமே உங்களோட எந்த பிசினஸ் கனெக்ஷனும் எனக்கு கிடையாது. இது பிசினஸ் இல்ல, பர்சனல் மேட்டர். உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியணும்னா உடனே காளிதாஸ் போய் பாரு. தாடி கட்டாம எங்க அம்மாவை தாயாக்கி தெருவில் அனாதையா விட்டவன் நீதிபதியா இவனா? இந்த சமூகம் எப்படி ஒத்துக்கிறோம்னு கேக்குறியா? பதவி அந்தஸ்து இதெல்லாம் வந்துருச்சுன்னா பரம அயோக்கியன கூட பெரிய மனுஷனா இந்த சமூகம் ஒத்துக்கும். காலேஜ் நாள்ல நாங்க ஒன்னா படிக்கும் போது உங்க அம்மா ஜானகி அந்த ராஜா காதலிச்சான், ஒன்னா வாழலான்னு ஒரு பெரிய பொய்ய சொன்னான். அதுக்கப்புறமா போய் தான் சொந்தத்திலேயே ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாவம் ஜானகி, அவ கெட்டு போன விஷயத்தை வெளியே எப்படி சொல்லுவான்? ஊர்ல தலை காட்ட முடியாம எங்கேயோ ஓடிட்டான். ஓடி போகல சார், துரோகம் பண்ணவன தன் மகனுக்கே அடையாளம் காட்டாம அந்த தெய்வம் ஊமையா கண்ணா எதா சார் இருக்கா? தாய் அந்த ஆளை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அடிக்கடி அந்த பெரிய மனுஷன் கார்ல போறத பார்த்திருக்கேன். அந்த கார்ல போறவன 4 பேர் தூக்குற பல்லாக்களை நான் அனுப்பி வைக்கல,
எங்க அம்மாவுக்கு நான் புள்ள இல்ல. யாகு, உயிரை எடுத்தா அவன் சந்தோஷமா செத்துடுவான். அவனை உயிரோட துடிக்க வச்சுப்பாரு, அதுதான் புத்திசாலித்தனம். இந்த சமூகம் இப்ப எப்படி அவனுக்கு கொடி தூக்குதோ அதே சமூகம் அவன் மூஞ்சியில காரி துப்பும்படியா நீ ஒரு காரியம் செய்யணும். எப்படி சார் சொல்லுங்க செய்யற. நீ ஆட வேண்டிய நாடகம், போட போற வேஷம் எல்லாத்தையும் நான் சொல்லித்தர்றேன். நீ போட போற வேஷம் இதுதான் தியாகு, ஜஸ்டிஸ் ராஜா. அவர் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எப்படி நடப்பாருங்கிறத காட்டுறேன், அதை பார்த்துக்கோ. பாத்துக்கிட்டியா? பாக்குறது நடந்தே காட்டுறேன். உனக்கு நிச்சயம் வரும். மார்வலஸ், மார்வலஸ், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். இனிமேத்தான் முக்கியமான மாற்றம். யாகு, இந்த ரப்பர் மாஸ்கை இப்போ உன் முகத்துல மாட்ட போறேன். அப்புறம்தான் நீ முழுமையா ஜஸ்டிஸ் ராஜாவாக போற. துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த வாய்ப்பை நீ அப்படியே காப்பி அடிக்கணும். நினைக்கிறீல்ல, நான் எக்ஸ்பர்ட். இன்னொரு தடவை போடுங்க. தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். என் உயிருக்கு தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். ஓகே, அடுத்த வேலை. ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு இன்ஸ்பெக்டர் சங்கர் ஒரே மகன். அந்த மகன் பேர்ல அப்பனுக்கு ரொம்ப அபெக்ஷன். நீதிக்கு முன்னால் அந்த மகன் பாதிக்கும்படியா ஒரு நிலைமை உண்டாக்கணும். ராஜா நில வளைஞ்சு போகணும். அதுக்கு மாஸ்டர் பிளான். இன்னொரு தம்பி அழிச்சதும் முடிவா உனக்கே முடியாத. நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. கிளப் கெஸ்ட் ஹவுஸுக்கா? நான் வரணுமா? தவறேன் சங்கர். இந்த பெட்டியை கொண்டு போய் பத்திரமா என் பெட்ரூம்ல வை, யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன டாடி அப்படி ஒரு சீக்ரெட்? இதுல என்ன இருக்கு? டூ வாட் ஐ சே. ஓகே டாடி. சங்கர், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி உங்க ஜீப்பை சோதனை போடணும். ஆர்முகம். எஸ் சார். ஆனந்த், கெஸ்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன பத்தி?
உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? சார், இந்த பிரீஃப் கேஸ்ல. இது உங்க பிரீஃப் கேஸ் தானே? இல்ல. ஆமா சார். சார், அந்த ரூம்ல யாரோ ஒருத்தர் போனா இருக்கு. ரூம்ல போனமா? சங்கர், சாமர்த்தியமா பேசிக்கிட்டு ஆக்ட் பண்ணாதீங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னங்கடா இது? ஜட்ஜோட புள்ள, ஒரு இன்ஸ்பெக்டர், தானே தவறு செஞ்சா? ஆஹா, இந்த நாட்டுல நீதியே கிடையாதுப்பா. சங்கர் நிச்சயமா அந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டான். ஒரு பலகாரம் இந்த ராஜாவுக்கு மகனா பிறந்திருக்க முடியாது. எல்லா ஆதாரங்களையும் பார்த்துதான் நான் இந்த முடிவு கொடுத்தேன். கடத்தல், கொலை, இந்த ரெண்டு குற்றத்துக்காக சங்கரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு சொல்லுமா, வாய்க்கும் சாமி என் பிள்ளைய கொலைகாரங்கிறீங்க. அதுவும் யாருடைய மகனை போய் எதை சொன்னாலும் பொருந்த சொல்லணும். உங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. சரி பார்க்காம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்டிஸ் சாருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், அவருடைய நேர்மையை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். என்னங்க என்னங்க, நெஞ்சில நெருப்பண்ணி கொட்டிட்டு இருக்காங்க, தெளியா நிக்கிறீங்க. ஓடி போய் சங்கர பாருங்க, என்ன எழுதி விட்டாங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த கேஸ் உங்க கோர்ட்டுக்கு தான் வருது. அதனால அவரை நீங்க சந்திக்கிறத தட்ட இடம் கொடுக்க. என்னங்க கமிஷனர், he's absolutely correct. I'm extremely sorry, sir. என்னங்க என்ன பாவம் செஞ்சோமோ நமக்கு இந்த பரீட்சை. கவலைப்படாத, ஒரு நல்ல வக்கீலை வச்சு நம்ம சங்கருக்காக வாதாட சொல்றேன். என்ன இருந்தாலும் ஆண்டவன் நம்மளை இப்படி சோதிச்சிருக்க வேண்டாம். ஆண்டவன் மேல யார் அதிகமா பக்தி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனைகள் அதிகமா வரும். நாளைக்கு நீதிபதி ஸ்தானத்தில் அப்ப குற்றவாளி கூண்டிடமாக ரத்தம் பேசுமா, சட்டம் பேசுமா? ராஜா, உன் திமிரு தலகணம் எல்லாமே ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர். என் தம்பிகளுக்கு வரிசையா தண்டனை கொடுத்தே, நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு கொடு. நீதியை சொல்லி ஓ மகனை நீ சூக்கணும், அதை இந்த காளிதாஸ் பார்க்கணும். மகனுக்கு விடுதலை கிடைச்சா மலை ஏறி வர்றத ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு. நீதியில மல மாதிரி நிக்கணும், அசஞ்சிடக்கூடாதுன்னு அதே ஆண்டவங்கிட்ட தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். யுவரானர், சங்கர் குற்றவாளிதான் என்பதை நிரூபிக்க போலீஸ் தரப்பில் உண்மையான சாட்சிகளை சமர்ப்பித்திருக்கின்றனர். பிரீஃப் கேஸில் லஞ்சப்பணம் லட்ச ரூபாயோட சங்கர் பிடிபட்ட போது அது லஞ்சப்பணம் இல்லை என்று அவர் மறுக்கவில்லை. கொலை செய்தது நீதானா என போலீசார் விசாரித்த போது அதற்கும் இல்லை என சங்கர் மறுக்கவில்லை. லஞ்சப்பணத்தை யாரோ கொண்டு வந்து கொடுக்க, சங்கர் அதை வாங்க, பங்கு கேட்க வந்த பூபதி தன்னை காட்டிக் கொடுத்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் அவனை சங்கர் கொலை செய்திருக்கிறார். அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், கொலை ஆகிய மன்னிக்க முடியாத குற்றங்களுக்காக போர்ச்சார் சங்கருக்கு கொஞ்சமும் கருணை காட்டாமல் கடுமையான தண்டனை விதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சங்கர், இந்த குற்றங்களை எல்லாம் மறுத்து நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நல்ல சிந்திச்சு பதில் சொல்லலாம். சிந்திக்க வேண்டியவனா? சிந்திக்க. நீங்க யார சொல்றீங்க? என்ன படைச்ச தெய்வத்தை சொல்றேன். அப்படின்னா உங்க முடிவார பதில்? என்னை பொறுத்த மட்டும் நான் நிரபராதி. ஒரு நிரபராதி இத்தனை குற்றங்களையும் ஒப்புக்கொண்ட காரணம்? நிலைமை, சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் என்ன? உங்களுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்தது யார் சொல்லுங்க? இந்த மௌனம் உங்களுக்கு ஆபத்தை உண்டா? நான் மறுபடியும் கேட்கிறேன்,
நீங்க ஏன் இந்த கெஸ்ட் ஹவுஸ் போனீங்க? உங்களுக்கு லஞ்சப்பணம் கொடுத்ததையா? யாருக்கு பயப்படாத சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இந்த கோர்ட் பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லுங்க. ஆமா, எனக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்கவும் வேண்டாம், என்னால யாரும் பாதிக்கப்படவும் வேண்டாம். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது, முடியாது. சாட்சிகளையும் ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது சங்கர் குற்றவாளி கொலையாளி என்றே இந்த கோர்ட் ஊர்ஜிதம் செய்கிறது. இப்பிகோ 302 பிரிவின்படி குற்றவாளி சங்கருக்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது.
ஜானகி. ராஜா. என்ன ஜானகி?
ஒரு குட் நியூஸ் சொல்லு. நான் தாயாக போறேன். மை காட், ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே உண்மையிலேயே நாம ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பீடு தான். இந்த நல்ல சமாச்சாரத்தை ஊருக்கு போய் எங்க மாமா கிட்ட சொல்லி அடுத்த வாரமே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஜானியை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. நீங்க ராதாவுக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிருக்கேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. வாங்க தம்பி. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஜானகி எங்க? அவங்க நேத்துக்கே வீட்டை காலி மட்டும் போயிட்டாங்க. நீங்க வந்தா இந்த கடைதாச்சியும் உங்க வீட்டை கொடுக்க சொன்னேன். சொல்ல முடியாத காரணங்களால் நான் உங்களை விட்டு போகிறேன். நீங்கள் தேடினாலும் கிடைக்க முடியாத இடத்திற்கு செல்லுகிறேன். எனக்காக காத்திராமன் பேர பொண்ணை மறந்தேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதை நிறைவேற்றி வையுங்கள். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உங்கள் ஜானகி. ஜானகி, ராஜா நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, அதையெல்லாம் மறந்துடு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க போற? இத பாரு, ஜானகியோட மனசாந்திக்கு ஆகாது. நீ ராதாவ கல்யாணம் பண்ணிக்க. என் மனசு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இனிமே எது நடந்தா என்ன? உங்க இஷ்டப்படி செஞ்ச. ஜானகி உயிரோட இருக்கும்போது ராதா கிட்ட நான் உண்மையை மறைக்க கூடாது. நடந்தது அவர்கிட்ட சொல்லி ஜானகிக்கு நான் நியாயம் வழங்குறேன். ஐயா, ஐயா, நான் தாங்க. அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க ஐயா. டாக்டர் குட்டியா, நத்திங் டு வரி ராஜா. நான் மேல்நாட்டில இருந்து வர்றதுக்குள்ள உங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு. மகளுக்கு வாழ்க்கை சரியில்லை, மகன் ஜெயில்ல. பாவம், ஒரு தாயோட மனசு இதையெல்லாம் எப்படி தாங்கும்? வயிறு கொதிக்கும் போது ரத்தம் கொதிக்குது. ஷீ இஸ் ஹேவிங் ஹை பிளட் பிரஷர். அதிர்ச்சி தர்ற எந்த விஷயத்தையும் ராதா கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். எது நடந்தாலும் மனசோட முழுங்கிடுங்க. என்ன மிஸ்டர் தங்கப்பன், நான் சொன்னபடி வைரங்களை தயார் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது முதலாளி. இது அத்தனையும் டூப்ளிகேட், பாக்குறதுக்கு ஒரிஜினலா இருக்கும். வெரி குட், வெரி குட். காளிதாஸ், உன் மோசடிக்கு துணையா எங்க அப்பாவை இத்தனை வருஷமா உபயோகப்படுத்தினியே, அவருக்கு எப்ப விடுதல் தரப்போற? ரொம்ப அவசரமா? நியாயமான சோறு அவர் கொஞ்சம் வருஷமாவது சாப்பிட வேண்டாம், அதுக்காகத்தான். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் விடுதலை கொடுத்துடுறேன். ஓகே. உனக்கு தெரியுமா, கள்ளப்பணம் பொய் கணக்கு எல்லாம் உன் கையில இருக்கா? இருக்கட்டும், என்னைக்காவது நீ காட்டி கொடுத்துடுவ. அதுக்கு முன்னாடி உன்னை கேஸ்ல மாட்டி விடணும்னு சொன்ன. எப்ப சொன்ன? நேத்து போதையில சொன்ன. ரிச்சர்ட் ராஸ்கல். இந்த சின்சியர் ஒர்க்கர் ஆரோக்கியம் மீறி அதிசய லூசி, அந்த சின்ன பையன் கிட்ட என்னமா டே நைட் வளைக்கிறேன், என்னையா உள்ளே தள்ளுறேன்னு சொன்னான் அந்த பிளட்டி ஃபோன்.
காளிதாஸ் கன் இருக்குதா? எதுக்கு? அந்த அன்கிரேட்ஃபுல் சோமாரி பையனே அப்படியே சுட்டாளறேன். நீ சுடக்கூடாது லூசி. அவனை ஈஸியா சாகடிக்கிற பிளான நான் தரேன். இத முடிச்சா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணமும் தரேன். 2 லட்சம்? You mean 2 lakhs? Yes. எப்படி எப்படி? வா சொல்றேன். Come on, Lucy. Come. சொல்லு. அந்த பேராசைக்கார சட்டநாதன் என்கிட்ட அக்கௌண்ட் செட்டில் பண்ண வருவான். அவனுக்கு நான் டூப்ளிகேட் வயரங்களை கொடுக்க போறேன். அவனுக்கு அதான் கொடுக்கணும். என்ன உள்ள தள்ளுற? அவனுக்கு அதே கொடு. நீ என்ன பண்ற? என்ன பண்ணு சொல்லு. இந்த நாய் பொம்மை இருக்கே. ஏய் நல்லா இருக்குது மேன். ஏய் ஏய் காளிதாஸ், இதே மாதிரி பொம்மை ஒண்ணு சட்டநாதன் கார்ல இருக்குது இல்ல? எக்ஸாக்ட்லி. தெரிஞ்சுதான் அதே மாதிரி பொம்மை தயார் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள டைம் பாம்ப இருக்கு. காருக்குள்ள சட்டநாதன் உயரங்களோட சந்தோஷமா ஏறுவான். கார் ஸ்டார்ட் ஆன உடனே என்னையா போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொன்னேன். இன்னையோட உன் ஆட்டம் கிளாஸ். ஐயோ காளிதாஸ், காளிதாஸ் கண்ணே பறிக்குது. வைரத்தா வைரத்தா வைரத்தா. ஐயோ இந்த மாதிரி வைரம் வையகத்திலேயே கிடையாது. என் உடம்பே பறிக்குது. நிச்சயம் பறிக்கும். இதெல்லாம் உனக்குத்தான். இத பாரு, இந்த பொம்மையில உனக்காக எல்லாம் பிக்ஸ் பண்ணி தரேன். ஐயோ காளிதாஸ், நீ மனுஷனே இல்ல, கடவுள். போடு போடு போடு. தேங்க்யூ. இந்த சட்டநாதா, இத வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இது அத்தனையும் மொத்தமா வித்து எனக்குன்னு சின்ன 5-star ஹோட்டல் ஒண்ணு கட்டிக்குவேன். சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள நிலத்தை எல்லாம் வாங்கிக்குவேன். எவனாவது இந்த ஊர்ல செத்தான்னா கூட 8 அடி நிலம் என்கிட்ட தான் விலை கொடுத்து வாங்கணும். எப்படி நம்ம ஐடியா? ஃபண்டாஸ்டிக். சட்டநாதன், எனக்கு ஒரு ஐடியா வேணுமே. தரேன். இந்த மட்ராஸ் போலீஸ் என்ன ரொம்ப மோபம் பிடிக்கிறாங்க. அதுக்காக அப்படியே இங்க இருக்கிற ஸ்டாக் எல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த இடத்தையும் மாத்திடலாமு பாக்குறேன். இந்த சிஐடி கஸ்டம்ஸ் இவங்க கண்ணில் படாம எப்படி தப்பிக்கலாம்? வெரி சிம்பிள். ஜஸ்டிஸ் ராஜாவ இந்த சிஐடி எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க, சலாம் போடுவாங்க காளிதாஸ். அதனால தியாகுவன் நம்ம பழைய பிளான் படி ஜட்ஜ் வேஷத்துல ஸ்டாக்கோட அனுப்பி வை. There you are, சட்டநாதன், there you are. நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவனே இல்ல, ரொம்ப டாப்ல போக வேண்டியவன். இவ்வளவு வைரத்தை கொடுத்திருக்கிறியே, போயிடுறேன் போயிடுறேன். வா வா, நானே உன்னை கார் வரைக்கும் விட்டுட்டு வரேன். என்ன மரியாதை, என்ன மரியாதை. ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். எனக்கும் துணை வேணும். மாஸ்டர் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் உன் கடைசி பயணம். உன் கடைசி ஜபம் நான் பண்றேன். லூசி, என்ன பாம் பாம் நான் நடிக்கிற? நீ எப்ப வந்த? நான் உன் பின்னாடி வந்தேன் மாஸ்டர். நான் வரும்போது நீ இல்லையே. நீ போகும்போது நான் இருப்பேன் மாஸ்டர். எங்க? என்ன வீட்ல உட்கார். ஓஹோ, ரொம்ப மரியாதையா இருக்க. ஸ்டீரிங் புடி. இதுவரைக்கும் எதை பிடிச்ச? பேசாத, ஸ்டீரிங் புடி. ரைட்ட ஓட்டு. வரை. ஓஹோ, இன்னைக்கு நீ சரியில்லை. இந்த நிலைமையில உன்னை இங்க விட்டுட்டு போகப்படாது. ஏறு வண்டியில. என்ன குழக் குழக் வேற? அன்பா கூப்பிடுறாரு, போ லூசி. வாட் மேன், எனக்கு ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. எனக்கு தான் ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. கேர் வண்டியில. என்ன மேன், என்ன எதுக்கு மேன் உட்கார வைக்கிறேன்?
ரெண்டு பேரும் ஒன்னா போறது. ஒரே பாம்ல ரெண்டு பேரும் க்ளோஸ். மாஸ்டர், ஜஸ்ட் கார் ஸ்டாப் பண்ணு. எனக்கு பாத்ரூம் வருது, நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ அர்ஜென்ட் மேம். எனக்கும் அர்ஜென்ட் தான், வீட்டுல வந்து இருந்துக்கோ. ஐயோ நாய் பொம்மை, டேஞ்சர் டேஞ்சர். என்ன நாய் இல்ல, என்ன டேஞ்சர், குறைக்க மாட்டேங்குதா? இது நாய் இல்ல, பாம் 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 பாம். அடையாம் பாம் பாம்னு கத்துற பாம்பே ப்ரோக்ராம் அடுத்த வாரம் தானே. ஓ காட், பாம்பே இல்ல மாஸ்டர், இந்த நாய் பொம்மையிலே காலிதா டைம் பாம் வச்சிருக்கேன். டைம் பாம், வெளியில போ, வெளியில போ, வெளியில போ. ஐயோ கொஞ்சம் தவறி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பலும் மிக்ஸ் ஆயிருக்கும் மாஸ்டர். அயோக்கிய ராஸ்கல் காளிதாஸ், அந்த வைரத்தை டெஸ்ட் பண்றதுக்குள்ள என்ன அழிக்க பாத்துக்கறானே மாஸ்டர். அந்த பொம்மையில இருக்கிற வைரம் வஜ்ரம் இல்ல, எல்லாம் டூப்ளிகேட். டூப்ளிகேட் என்கிட்ட ஏன் கத்துறே? உன்ன கொல்லணும். அந்த நாய் பொம்மைக்குள்ள பாம்பு இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாய் தான் சொல்லிச்சு. எந்த நாய்? காளி நாய். காளிதாசா? எஸ். அந்த மாஸ்டர் நம்ம ரெண்டு பேரையும் எளிமையாக்க பாத்துருக்கான். அவனே அழிக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் போடுறான். அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தேவி, நம்ம விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப அவசரம் உங்களுக்கு. அம்மா, அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? பொண்ணு உடனே வர சொல்லு பாக்கணும்னாங்க. இந்த பாரு, நீ எப்பவும் வருவிய மாடனா, அது மாதிரி வராம பட்டிக்காடும் பட்டணமும் இல்லாம சென்டர்ல ஒரு செட்டப்ல வந்துரு. என்ன இப்ப வரப்போற கெட்டப்ல பாருங்களேன், ஒன்ஸ் மோர் ஆரம்பத்துல இருந்து நீங்க லவ் பண்ண போறீங்க. பொண்ணு மகாலட்சுமி கிட்ட இருக்க, கோயில் பிரசாதம் எடுத்துங்க. அம்மா, உனக்கு டிவி பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. சரி, நீங்க அங்க போக்காருங்க, நான் அடுப்பு கவனிக்கிறேன். டிவி அடுப்ப பாத்துக்குவா, நீ போய் ரெஸ்ட் எடு, பத்தே நிமிஷத்துல ஆம்லெட் வரும். என்னப்பா, வந்த உடனே மாமியார் வேலை வாங்குறான்னு நினைச்சுக்க போற? அப்படி நினைக்கிற பொண்ணு புடவையில வருவா, பனியன்ல போட்டுட்டு வருவா. நீ போங்க. சரிப்பா. என்னங்க இது, என்ன மாட்ட வச்சிட்டீங்க? என்ன மாட்டிக்கிட்ட? ஆம்லெட் தெரியும்னு. ஏன் தெரியாதா? ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் தான் தெரியும், அது திங்க முடியாது. கஷ்ட காலம். ஆம்லெட் தெரியாத மருமக ஒரு மருமகளா நம்ம நினைச்சிட்டா? ஆம்லெட்டுக்கும் மருமகளுக்கும் என்ன சம்பந்தம்? அது கல்லுல வேகுது, நீங்க எங்களை வேக அடிக்கிறீங்க. சரி சரி, கதவு பக்கம் நின்னு அம்மா வர விடாம ஆக்ஷன்ல காட்டுற, நீ ஃபாலோ பண்ணு. என்ன? சரி. உங்க மம்மிக்கு யாருக்கும் தெரியாம தான் வெட்டிங் நடந்துச்சான்.
செஞ்ச பாவம் கடவுள் கேட்காட்டாலும் மனுஷன் கேட்பான்னு தெரியுதா தம்பி? எப்படி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்பா பிளீஸ். பேசுறது நம்ம புள்ள மாதிரி ஒரு பையன், அவங்கிட்ட நீங்க எதுக்காக பிளீஸ் சொல்லணும்? அவன் ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் ஆத்திரப்படுறான். நிதானமா பேசி அவங்கிட்ட ஒரு விஷயத்தை பிடிக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். அப்படி நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் சொல்றத நீங்க கேளுங்க ஜஸ்டிஸ் சார். நிரபராதியா உங்க மகன் வெளியே வரணும்னா? ஆமாப்பா. இந்த உலகமே அறியும்படியா எங்க அம்மாவை நீங்க மனைவியா ஏத்துக்கணும்? ஐ மீன் சீக்ரெட்டா வீட்டுல வச்சுக்கிறது இல்ல, ஒரு பொது மேடையில நின்னு அவதான் எனக்கு மனைவின்னு ஆதாரபூர்வமா சொல்லணும். சொல்றப்பா, நிச்சயமா சொல்றேன், எந்த அப்செக்ஷன் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும், இதுல என் தப்பு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை இப்போ திடீர்னு சொன்னேன்னா என் உயிருக்குயிரான சில பேர் இதனால பாதிக்கப்படுவாங்க பாக்குறேன். அப்போ எங்க அம்மா உங்களுக்கு உயிர் இல்லையா? நான் நீதிபதிப்பா, எங்கிட்டே குறுக்கு கேள்வி போடுறியா? உங்ககிட்ட நீதி இல்ல, அதான் போடுறேன். முடிவா சொல்றேன், சமூகத்துல என் தாய்க்கு சரியான அந்தஸ்து தரணும், இல்லன்னா உங்க குடும்பமே என்னால அழியும். சொல்ல கேட்பா, நான் உன்னை பார்க்க வரேன்ப்பா. சொன்னதை செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க போன்ல என்ன பேசுறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி இடிஞ்சு போய் சேர்ந்துருக்கீங்க? இது ஒரு பெரிய வழக்குதான், கடவுளையே தீர்ப்பு சொல்ல முடியாத கடுமையான வழக்கு. குற்றவாளி யாருங்க? இந்த கேஸ் குற்றவாளியே இல்லையே. அப்போ கேஸ் தள்ளி போட்டுட்டே போக வேண்டியதானே? இது தள்ள முடியாத வழக்குறாதா? இந்த வழக்குல ரெண்டு உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சோன்னா நிச்சயமா இன்னொரு உயிர் போயிடும். இதுல என்ன குழப்பம்? ரெண்டு உயிருக்கும் சமமா நீதியை வழங்கிடுங்க. அப்படியா சொல்றேன்? பெண்மனம் எந்த விஷயத்தை எப்படி எடைபோடும் எனக்கு தெரியாது. யாரு? தாதி
பாபுஜி. எப்படி நான் செத்து போக போறேன், ஆனா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டாதான் ஆத்மா சாந்தி அடையும்னு எழுதி வச்சுட்டு போறியே. ஏம்மா இப்படி எல்லாம் நாடகமானு, அவனுக்கு என்ன தப்பு பண்ணு? ஐயோ, நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. சாக போற ஒரு உயிரை காப்பாத்தணும்னா நான் உங்களை மறந்துடணும்னு ஒருத்தர் சொன்னாரு. கல்யாணம் நிச்சயம் பண்ண நீங்க ஊருக்கு போன பின்னால உங்க மாமா என்ன பார்க்க வந்திருந்தாரு. முகூர்த்தத்தை குறைக்கிறேன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு என் மகளுக்காக உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். அம்மா அம்மா, நான் அத்தானத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு குழந்தையில இருந்து என் மக ராதா மனசுக்குள்ளேயே ஒரு வைராகியத்தை உண்டாக்கிட்டா. அம்மா, ராஜா வேறொரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என் மக ஒன்னும் சொல்லாம விஷத்தை தின்னுட்டா. விஷத்தை சாப்பிட்டாங்களா? இப்ப உங்க மக உயிரோட இருக்காங்களா இல்லையா அது சொல்லுங்கய்யா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, என்னால எந்த உயிரும் பறி போயிடக்கூடாது. உங்க மக உயிர் தப்பிச்சிட்டாங்களா? நல்ல நேரத்துல ஒரு டாக்டர் கிடைச்சாரு, என் மக பழைச்சிட்டான். ஆனா இன்னமும் என்னை ஏன் புழைக்க விட்டீங்க? நான் சாகுறேன்னு கதர்றாமா. தாயே, ராஜாவை விட்டு கொடுன்னு கேட்க எனக்கு எந்த நியாயமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனா என் ஒரே மகளை இழக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு மேல என்ன நீங்க மறக்கணும், என் நினைவே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சாக போறதா கடுதாசி எழுதி வச்சேன். எங்க ராதா தானே உங்க மனைவி? ஆமா ஜானகி. ரொம்ப சந்தோஷம். ராதாவுக்காக நான் விட்டு கொடுத்த புண்ணியம் தான் எனக்கும் தைரியம் கொடுத்து என் பிள்ளையும் வளர்க்க வச்சது. உங்க மனைவி தான் நிக்கிறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் ஒரு தாயா நின்னுட்டேங்க. ஜானகி, ஜானகி, நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம மகன் தியாகு தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். தியாகுவே, நம்ம பிள்ளை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் ஜானகி. நீங்கதான் அப்பான்னு சொன்னீங்களா? அவனே தெரிஞ்சுக்கிட்டான். நான் சொல்லலைங்க. யார் சொன்னாங்களோ, எதுக்காக சொன்னாங்களோ, ஆனா என் மகனை எனக்கு விரோதமா தூண்டிவிட்டு நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு யாரோ திட்டம் போடுறாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம தியாகுவை உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காங்க? ஐயோ, என்ன இது அநியாயம்! யாருங்க அது? யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் தியாகு, என்னமா மறுபடியும் இந்த ஜட்ஜ் வயசுல வந்துட்டியா? நாலு காளிதாஸ் பண்ண வர சொல்லான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க இந்த தகவல் தானே வானாகிறது பத்தியா சொல்ற? கொஞ்சம் இருப்பா, புரிய கிளம்புது. இதே அவங்க சொன்னபடி நீ இதே வேஷத்துல இந்த ஹோட்டல் சீனியர் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடு. போயிடுறியா? என்ன அடி இந்த பலமா வருது. ஓகே, தேங்க்யூ. மார்னிங் சார். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க்யூ. எங்க எவ்வளவு தூரம் சார்? ரெண்ட பார்க்க வந்தேன். கொண்டுட்டான் தியாகு, ஜஸ்டிஸாவே மாறிட்டா. கமிஷனரே அடையாளம் தெரியாம சல்யூட் அடிக்கிறான்னா நம்ம பிளான் சக்சஸ். வண்டர்ஃபுல் தியாகு, வண்டர்ஃபுல். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, ராஜாவோட மனைவி பார்த்தா கூட ஜஸ்டிஸ் தான் சொல்லுவேன். என்ன சமாச்சாரம்? வெரி பர்சனல். இங்க பேசக்கூடாது, நம்ம இடத்துக்கு போலவா? போலீஸ் தூங்கும் போது நாம முடிக்கணும், அவங்க எந்திரிச்சா நாம தூங்கணும். என்னுடைய பிசினஸ் இங்க தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு தியாகு. என் பொம்மலாட்டத்தை நிறுத்திக்கிட்டு
நான் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறேன். என் சொத்து முழுவதையும் இந்த பொம்மைக்குள்ள வைரமா பதிக்கிட்டேன். இதை அப்படியே பொம்பாய்க்கு பிளேன்ல நீ கொண்டு போகணும். அங்கே ஏஜென்ட்ஸ் கிட்ட இதை கொடுக்கணும். அதுக்கு வெகுமானமா அந்த ஜஸ்டிஸ் ராஜாவோட குடும்பத்தை கூண்டோடு அழிக்க நான் உனக்கு பிளான் தரேன். தேங்க்யூ. ஆமா, இதுக்கு நான் ஏன் ஜஸ்டிஸ் ராஜா வேஷத்துல போகணும்? அதாங்கமா மெக்கானிக் தியாகுவாவே போயிடலாமே. நோ, யூ ஆர் ராங். இத்தியாகுவா போலே போலீஸ் நிச்சயம் உள்ள கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ ஜஸ்டிஸா போலே உனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட், யாரும் உன்ன சந்தேகப்பட மாட்டாங்க. சோ இந்த வேஷத்துல நீ என்ன நம்புற? தென் வாட், இதே வேஷம் தானே ஜட்ஜோட மகனை ஜெயில தள்ளது? அப்பன கோர்ட்ல அலர வச்சு மகனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது இந்த வேஷம் தானே? பூபதியை நான் கொலை பண்ண அந்த பழிய சங்கர் தலை மேல போட்டது இந்த வேஷம் தானே? புரியல? இப்பதான் நல்லா புரியுது. கல்தான். ஹலோ ரமேஷ். கம்ப்ளீட்டா பேக் பண்ணிட்டு வெளிநாடு போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தைப்படி எங்க அப்பாவை விடுதலை பண்ணிட்டு நீ எங்க வேணாலும் போ. உன் பேச்ச கேட்டு பாவம் ஒரு ஊம பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். இதோ வார் காளிதாஸ், எங்க அப்பாவை நீ விடுதலை பண்ணல, உன் உடம்புல இருக்கிற உயிர் உன்னை விட்டு விடுதலை ஆயிடும். இவன் பேச்ச கேட்டு நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்ப வருத்தப்பட்ட என்னப்பா பிரயோஜனம்? நாய்க்கும் பேய்க்கும் வாழ்க்கப்பட்ட அனுபவிச்சுதான் தீரணும். பயமூடிட்டு வெளியே போ. என்ன அவங்கிட்ட போய் என்ன நாய் பேயங்க? யாவுதான் ராஜா வேஷத்துல இருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்க கூடாது பாரு. அதுக்காக கரெக்ட். அது சரி காளிதாஸ், ரமேஷோட அப்பனை ஏன் பூட்டி வச்சிருக்கிய? அவனை என்ன செய்ய போற? ரமேஷும் அப்பனையும் ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பணத்தையும் நேரா ஜஸ்டிஸ் வீட்டு ஹால்ல போடுவேன். மருமகன் பணத்தை பார்த்துட்டு பெத்தமக பொட்டழிஞ்சு போயிட்டாளேன்னு ராஜாவும் அவன் மனைவியும் நெஞ்சு வெடிச்சு பொட்டு நிமிடந்து சாருவா. ஏன் அடிச்ச? ராஜாவோட மனைவி நெஞ்சு வெடிச்சு சாவிட்டு சொன்னியே, அதே ராஜாவோட மனைவி தானே எங்க அம்மா? எங்க அம்மாவையும் சேர்த்து சொன்னதான் அர்த்தம். தியாகு, என் உயிரே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கவலைப்படாது. இது என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். லக் எப்பவுமே என் பக்கம் தான். குட் பை. குட் பை. நீயா? நானேதான். ஆவி இல்ல அசல். அண்டர் கிரவுண்ட்ல என்ன வெடி வச்சு கொல்ல பாத்தில்ல பனமரத்து பயல. நானே ஒரு ஆட்டம் பாம், எனக்கு ஒரு டைம் பாமா. விஷத்துக்கே விஷமாடா, போலி வைரங்களை கொடுத்து என் மாஸ்டர் பிரெயினை கேலி பண்ணில. இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள என் கணக்க தீக்கல, உன் மொத்த கதையும் அம்பலத்துக்கு வந்துடும் ஜாக்கிரத. மனு, சிரிக்காதே சட்டனாதா. உன்னுடைய அக்கௌண்ட் இப்போவே செட்டில் பண்ணவா இல்ல? அறிவு கட்டவனே, உன் மூளை அர்ஜென்ட் செலவைக்கு போடுறா. இப்படி எல்லாம் நீ ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நீ யார் யார கொலை பண்ண, என்னென்ன அக்கிரமம் செஞ்ச, அதெல்லாம் டேட் வாரியா சாட்சியோட எட்டு முளை வேட்டி அளவுக்கு பட்டியல் போட்டு என் செக்ரட்டரிட்ட கொடுத்திருக்கிறேன். டேய் காளிதாஸ், அந்த பூபதியை கொலை பண்ணியே அதை அப்படியே போட்டோ எடுத்து கேபினட் சைஸ்ல காப்பிய போட்டு அந்த காப்பிய கவருக்குள்ள போட்டு சீல வச்சு என் செக்ரட்டரி கிட்ட கொடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா காப்பி. முழுசையும் கேள்றா முண்டா. இப்ப என் செக்ரட்டரி உன் ஜாதகத்தோட என் வீட்டு போன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பா எனக்காக.
இன்னும் அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போகணும். அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணணும். இல்ல என் செக்ரட்டரி ஐஜி ஆபீஸுக்கு போவா, அர்ஜென்ட் கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட கொடுப்பா, ஐஜி தலைமையில ஒரு போலீஸ் படையே ஊர்வலமா வரும் உன்னை தேடி. என்ன சொல்ற சட்டநாதன்? என்ன மன்னிச்சிடப்பா, நான் தோத்துட்டேன். சத்தியமா உன்கிட்ட நான் தோத்துட்டேன். இத பாரு, நான் பாதியில்தான் வில்லன். ஆனா நீ ஆதியில அம்மா வயிற்றுல இருக்கும் போது வில்லன்லப்பா. வில்லனாவது கள்ளனாவது தட்டி கொடுக்கறதெல்லாம் அப்புறம். இன்னும் அரை மணி நேரத்துல என் பங்க கொடுத்துடு, இல்ல உன் ஜாதகம் போலீஸுக்கு போயிடும். சட்டநாதன், குடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் எல்லா வைரங்களையும் பொம்மையில அடிச்சு நம்ம தியாகம் கிட்ட கொடுத்தேன். நீ போய் சொல்ற, சத்தியமா தான் சொல்றேன். நீ கொடுத்த மாஸ்டர் பிளான் பிரகாரம் தான் நடந்துகிட்டேன். காளிதாசியர், காளிதாஸ், நீ ஒருத்தனுக்கு குழி வெட்ட, அதுல நீயே விழுந்துட்ட. யார் பேசுறது? யார் நீ? ஜஸ்டிஸ் ராஜா. என் வேஷத்தை தியாகுக்கு போட்டு என்ன க்ளோஸ் பண்ண பார்த்தேன். ஆனா நான் உன்னை தேடி வந்தப்போ தியாகுதான் என் வேஷத்துல வர்றான்னு நினைச்சு நீயே க்ளோஸ் ஆயிட்டேன். இல்ல நீ போய் சொல்ற, அப்பட்டமான போய். நீ தான் பூபதிய கொன்னேன்னு சொன்னியே, என் மகனை எப்படி ஜெயில அடைச்சேன்னு சொன்னியே, அது மட்டுமா? வைரம் நிறைஞ்ச பொம்மைய கையில கொடுத்தியே, அதுக்குள்ளவ மறந்துட்டேன். போற நேரத்துல கடவுளை நல்லா வேண்டிக்கடா, புண்ணியம் உண்டு. இதோ பார், என் மருமகனையும் அவருடைய அப்பாவையும் கூட்டிட்டு நேரா ஏலகிரி மலைக்குவான். இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் சொன்னபடி செய்யணும், இல்ல என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறது உனக்கே புரியும். ஹலோ ஹலோ, போச்சு போச்சு, கம்ப்ளீட்டா போச்சு. சட்டநாதன், ஏமாந்துட்டேன். என்ன வளர்ற? இப்ப வளர்ற, இனிமேல் தலைமையில பிச்சுக்குவேன். நீ எதை வேணாலும் பிச்சுக்க, விஷயத்த சொல்லு. வேஷத்தை போட்டு என் சொத்தெல்லாம் கொண்டு போனவன் தியாகம் இல்ல. பிறகு யாரு? ஜஸ்டிஸ் ராஜா. உன் பொம்மலாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா காளிதாஸ்? இந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு வண்டியில ஏத்து நூறு மார்க்கெட்ல கொண்டு போய் பத்து பத்து பைசான்னு வித்துடலாம். சட்டங்கதா, விழுந்த நேரத்தை தூக்கி விடுறவன் தாப்பா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கீழே விழுந்தப்ப தான் எட்டி மிதிக்கணும். நீ எல்லாம் எழுந்திருக்கவே கூடாது. எழுந்திருக்கலாம், எதுவுமே செய்ய முடியாது. சட்டநாதா, மனசெல்லாம் மறந்துடு. ஜஸ்டிஸ் மேட்டர் முடிச்சா ஆளுக்கு பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி. சத்தியமா? சத்தியமா தரு. அந்த ராஜா உன்ன போன்ல என்ன மிரட்டினா மிரட்ட சொல்லு. அவன் மருமகனையும் அப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த ரெண்டு மணி நேரத்துல நான் ஏலகிரி மலைக்கு வரணுமா? ஓ மை காட், இந்த பயத்திலே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சட்டநாதா, அந்த படப்பாடுவன் செக்ரட்டரி உன் போன் வரல, நினைட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட போறா. தயவு செய்து அவளை ஸ்டாப் பண்ணு. பாதி சார் கண்டிப்பா தரே, சத்தியமா தரே. பிளீஸ் பிளீஸ். எஸ் லூசி ஸ்பீக்கிங். சட்டநாதன் ஸ்பீக்கிங். லூசி, அந்த பூபதி மர்டர் போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் சேஃபா என் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர். உன் போன்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டெப் எடுக்கட்டுமா? மே லூசி, நீ ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நானும் காளிதாசும் ஏலகிரி மலையில ராஜாவை சந்திக்க போறோம். எனக்கு வர வேலை சொல்லி நீ வர வேலை செய்தே, வர வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன். சீ, ஏலகிரி மலையில இந்த ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு என்ன வேலை? காளிதாசு மாஸ்டர் அங்க இன்னத்துக்கு போகணும். லூசி, தேவி, ஜஸ்டிஸ் மடக்கம் மாஸ்டர் பிளான் ரெடி. என்ன அம்மா நீங்க சொல்றது? உண்மைதான்ப்பா. இது அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், உங்க அப்பா நல்லவர்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. இவ்வளவு வெறுப்பும் வேகமும் உனக்கு வந்திருக்காது. நேரம் உங்க அப்பா கிட்ட போய். இல்லம்மா, அதுக்கு முன்னாடி என்ன அவருக்கு எதிராக தூண்டி விட்டு இத்தனை பாவமும் செய்ய வச்சாங்களே, அந்த காளிதாசியும் சட்டநாதனையும் பழி தீக்கப்பாகு. அந்த காளிதாசோட கம்ப்ளீட் ஸ்மக்லிங் லிஸ்டோ, அவன் செஞ்ச கொலைக்கு ஆதாரமா போட்டோ எல்லாமே எங்கிட்ட இருக்கு. தேவி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். காளிதாசும் எங்க அப்பாவும் இங்க இல்ல. உங்க அப்பாவை தேடிட்டு ஏலகிரி மலைக்கு போயிருக்காங்க. ஒருவேளை உங்க அப்பாவை பாருங்க, அவருக்கு ஏதாவது ஆபத்து நடக்கிட போறாங்க. சீக்கிரமா ராஜா, நீ சொன்னபடி உன் மருமகனையும் அவங்க அப்பனையும் இங்க கொண்டாந்துட்டேன். நீ எங்க இருந்தாலும் சரி, வெளியே வா. ஒரு தலைவ
ஏண்டா கதை இழக்கிற? காட்டி என் மருமகன் அவ தகப்பனையும். இப்ப காட்டு நான் யாருன்னு காட்டு பாண்டியா. பாத்தியா பட்டாளத்தை, அத்தனை துப்பாக்கியும் சேர்ந்தா போல சத்தம் போட்டுச்சுன்னா உன் சத்தம் வழங்கிடும் ஜஸ்டிஸ். சத்தத்துக்கு பயந்திருந்தா தன்னந்தரியா வந்திருக்க மாட்டேன்டா. இன்னும் திமிரா பேசுறியா ராஜா? பொம்மையை கீழே போடுறியா இல்ல நானே உன்னை சுட்டு பொசுக்க எடுத்துடுவா? என்ன சொல்றது இருக்கட்டும், உங்க காலுக்கு கீழே குழி வெட்டி உங்களுக்கு எல்லாம் சுடுகாட்டு உண்டாக்கி இருக்கேனே, அத முதல்ல போடுறா பிளடி பாக்குறியா? மறுபடி பாக்குறியா? பட்டாளம் எல்லாம் துப்பாக்கிய போடலன்னா ஒட்டு மொத்தமா உங்களை நான் கொளுத்திடுவேன். போடுங்க துப்பாக்கிய. வெரி குட், இதுதான் கிராண்ட் சரண்டர். முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட மேல அனுப்பு, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பாண்டியா மகனை குற்றவாளி ஆக்கி என் மூலமாகவே அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே, நீ வந்த சட்டநாதன். நீங்க ரெண்டு பேரும் அப்ரூவராகி கோர்ட்டுக்கு வந்து என் மகன் நிரபராதின்னு சொல்லணும். இது என்னுடைய செகண்ட் கண்டிஷன். இதுக்கு சம்மதிக்கிற உங்க எல்லாரையும் மொத்தமா பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன். யார பார்சல் பண்ண போற ராஜா? இங்க பா, குடும்பத்தையே பார்சல் பண்ணி கொண்டாந்துருக்க. உன் குடும்பத்துல ஈ கொசு தவிர எல்லாத்தையும் கொண்டாந்துட்ட. சட்டம் தெரிஞ்ச எனக்கு ஏன் இந்த கெட்ட உத்தின்னு நினைக்கிறியா ராஜா? ஆரம்பத்துல இருந்தே நீ எனக்கு தொழில் விரோதி. உன்னை அழிக்கணுங்கிற வெறியில காளிதாசுக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். எப்படி என் மாஸ்டர் பிளான்? எப்படி என் சூப்பர் பிளான் காளிதாஸ்? என்ன ராஜா, வைரத்தை கொடுக்கறியா இல்ல கம்ப்ளீட்டா உன் குடும்பத்தை காலி பண்ணிடுவா? முதல்ல உன் மனைவி.
ராஜா, ராஜா, நான் சின்ன வயசுலேருந்தே உனக்கு விரோதியா வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், என் பொண்ண உன் பையன் நாம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆக போறோம். வழக்கை மறுபரிசீலனை செய்ததில் காளிதாஸ் தான் கொலையாளி என சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்படுகிறது. எனவே இதற்கு முன் குற்றவாளியாக கருதப்பட்ட சங்கரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அக்கா, உங்க விருப்பப்படியே தியாகு இந்த வீட்டுக்கு மூத்த மகனாயிட்டா. ராதா, நம்ம குடும்பம் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எல்லோருடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்.